தான் பூவரசு இலையில பிபி செஞ்சி அப்படின்னு ஒரு பாட்டில் வரும் பார்த்தீங்களா. இந்த மரம் தான் பூவரசு, இதுதான் பூவரசம் பூ, பூவரசம் பூ பூத்தாச்சுன்னு ஒரு இளையராஜா பாட்டிலாம் வரும். இப்போ இந்த அழிஞ்சு போகிற நிறைய மரங்களில் இந்த பூவரசு, இந்த பூவரசுடைய அந்த உளுந்து இலையை வந்து இந்த நீர்க்கடுப்புன்னு சொல்லுவாங்க. சில சிறுநீர் பிரச்சனைக்கெல்லாம் அந்த உளுந்து இலையை சாப்பிட்டா நல்லதுன்னு சில பேர் சொல்லுவாங்க. வேறு மருத்துவ குணங்கள் என்ன இருக்குன்றது தெரியல, ஆனால் இந்த இலையை வந்து ஆடு மாடுகள் ரொம்ப விரும்பி சாப்பிடும். கிராமம் அப்படின்னு சொன்னாலே இந்த பூவரசு மரம், பூவரசு இலை, பூவரசம்பூ, இந்த பூவரசு இலையில் பிபி செஞ்சு ஊதுறது, இதெல்லாம் வந்து ஒரு கிராமிய வழக்கு. அதெல்லாம் இப்போ அழிஞ்சு போகிற நிறைய மர வகைகளில் இந்த பூவரசும் ஒன்று. தஞ்சாவூர், இந்த ஊர் பேர் அல்லூர்னு நினைக்கிறேன். அல்லூர், ஆமாம் அல்லூர். அங்கே பம்பு சட்டு குளியலுக்காக வந்தப்போ வயல் ஓரமாக இந்த பூவரசு பூக்களோடு அந்த பூவரசை பார்த்தோன்னே இதை பற்றிய தகவல்களை உங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானே தான் செஞ்சேன். பெருசாக முதலேருந்து ஒன்று ட்ரை பண்ணுவோம், ஒரு இலையை என்ன பூவரசு இலை பிபி செஞ்சு அப்படின்னு இலையை பறித்து அப்படி சுருட்டி இப்போ ஃபெயிலியர் ஆயிடுச்சு. முதல்ல ஊறுனது கரெக்டாக வந்துச்சு, அதுதான் அந்த பூவரசு இலையில் பிபி செய்கிறது அப்படின்றது. இலை வந்து ஒரு பதமான பக்குவத்தில் இல்லை. ஓகே, இருந்தாலும் முதலே உங்களுக்கு நான் ஊதி காமிச்சிட்டேன். இதுதான் பூவரசம் இலை, பூவரசம் பூ, பூவரசு மரம். இது ரொம்ப குட்டி மரமாக இருக்குது, இதிலே பெரிய மரங்கள்லாம் இருக்கும். இன்றைக்கி வந்து நான் வந்து போர் செட்டு குளிக்க போர் செட்டு குளியலுக்கு வந்தப்போ பூவரசு மரத்தை பற்றி உங்களுக்கு சொல்லிட்டேன். நன்றி.